ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல என்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேகி வந்து ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஸோ அதில் வந்து சாண்ட்விச் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பொறிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா மேகி ஒரு பேக்கெட் தான் இன்றைக்கி எடுத்தேன், அதை வந்து உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மேகி ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனோன்னே தான் நான் மசாலா ஆட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மேகி வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேகி மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேகியில் நீங்கள் தேவைப்பட்ட காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்யலான்னு பார்த்தேன், அதனால் வெறும் மேகி தான், வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட மேகி வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சாண்ட்விச்சுக்கு தேவையான மேகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா நான் கெச்சப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கெச்சப்பை. அப்புறம் இன்னொரு ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். மயோனீஸை இன்னொரு ஸ்லைஸில் ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மேகியை கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேகி ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மோசைலா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்லைஸை வந்து அதுக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு இப்போ டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தவாவில் ரெண்டு சைடும் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணது பிறகு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும். ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மேகி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க சாண்ட்விட்சையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சாண்ட்விட்சை எடுத்து நான் சென்டரில் கட் பண்ணிக்கிறேன் க்ராஸாக. அப்போ தான் பசங்களுக்கு பாக்ஸில் வச்சு சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, மேகி சாண்ட்விச். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ செஞ்ச சாண்ட்விட்சை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா கெச்சப் வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்பிள் சாக்லேட் கேக் செஞ்சிருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரெசிபி வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலாக இன்றைக்குள்ள லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா பாக்ஸையும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.